ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மகாகணபதயே நம ரிஷிப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நம நமஸ்கார். வேதத்தின் அங்கமாக வேதாங்கத்தின் ஒரு பாகமான ஜோதிடத்தின் ரீதியாக புதுவியின் அரசியல் எதிர்காலத்தை பார்க்கலாம். வாருங்கள். நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 2021 புதுவியில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திரு ரங்கசாமி அவர்களும் திரு நமச்சிவாயம் அவர்களும் திரு நாராயணசுவாமி அவர்களும் மும்முனை போட்டியாக இதில் மூவரில் யார் முதல்வர் பதவியை வகிக்க அதிக வாய்ப்புள்ளது என்பதை ஜோதிட ரீதியாக நாம் பார்க்கலாம். வாருங்கள். முதலில் திரு ரங்கசாமி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 4, 1950 6:26 சாயந்தரம் 6:26 அவங்க பிறந்திருக்காங்க பாண்டிச்சேரியில். அவருடைய லக்னம் வந்து மகர லக்னம், ராசியில மகர லக்னம். நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்தை அவருடைய வாழ்க்கையில் எப்போ அரசியலில் பிரகாசமானார், எப்போ சிஎம் ஆனார், அந்த விஷயத்த பார்த்துட்டு எதிர்காலத்தை பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஜாதகத்தில் உபயோகிக்க அல்லது உபயோகித்த விஷயங்களை நான் சொல்கிறேன். உடுமகாதசை அல்லது விம்சோத்ரி தசை என்று அழைப்பார்கள், காலச்சக்ரா தசா, அப்புறம் திதி பிரவேசம். இந்த மூன்று டூல்களை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஜாதகத்தினுடைய அலசலுக்கு. மீண்டும் சொல்கிறேன், விம்சோத்ரி தசா, திதி பிரவேசா அண்டு காலச்சக்ரா, இந்த மூன்று தசைகளை வச்சு இவருடைய கடந்த கால வாழ்க்கையில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எதிர்காலத்துக்கு நம்ம போகலாம், கொஞ்சம் சுலபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்க 1991 இப்போ அவருடைய விக்கிபீடியா நம்ம பார்க்க போகிறோம். 1991 பார்த்தீங்க அப்படின்னா எலெக்டட் அப்பாயின்மெண்ட் அஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். 1991 அவர் வந்து விவசாயத்துறை மினிஸ்டராக வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க, ஜாதகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவருடைய தசா புக்தி பார்த்தீங்கன்னா விம்சோத்ரி தசா வந்து செவ்வாயுடைய தசை ஆரம்பம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தசை, செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 4-11 உடையவர் 10 போய் உட்காந்துருக்கார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 செவ்வாய் ராசியில் தசாம்சம், அவருடைய வேலையை காட்டக்கூடியது, ஒரு மனிதனுடைய வேலையை காட்டக்கூடியது தசாம்சம். அந்த தசாம்சத்தில் பார்த்தீங்கன்னா 10 கோடியவர் 10 இருக்கிறார், மிகப்பெரிய ராஜயோகம். 10th லார்ட் பீங் இன் த 10th ஹவுஸ், ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ராஜயோகா. அப்போது 10 கோடியவர் 10 இங்கே இருக்கிறாங்க, அது மிகப்பெரிய ராஜயோகம். இங்கே விம்சோத்ரி திசை பார்த்தீங்க அப்படின்னா 1991 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1991 மே மாதம் அவருடைய மகாதசை, செவ்வாயுடைய மகாதசை ஸ்டார்ட் ஆயிருக்குது. முழுக்கவே அவருடைய செவ்வாய் திசையில் அவருடைய பதவி காலம், மிக உயர்ந்த பதவி அரசியலில் மினிஸ்டரா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விக்கிபீடியா போவோம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 1991 பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், திருப்பி 1996 ஜெயிச்சிருக்காங்க. 1996 கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டராக ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போது தசையை நம்ம பார்ப்போம். 1991 1998 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் திசை, செவ்வாய் திசை வந்து ரொம்ப ஜம்முன்னு அவருக்கு அவருடைய வாழ்க்கையை மேலே எடுத்துன்னு போய் வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா 10 கோடியவர் 10 இருக்கிறதுனால அந்த மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருக்குது. சரி, இதில் நம்ம காலச்சக்கர தசா பார்ப்போம். 91 காலச்சக்கர தசா பார்க்கலாம். காலச்சக்கர தசா அதில் பார்த்தீங்க அப்படின்னா வர்கோ, கன்னியா மகாதசா. கன்னியா மகாதசைனா சூரியன் இருக்கிற இடம், கன்னியா மகாதசை அவளுக்கு காலச்சக்கர தசை நடந்திருக்கு. அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் கன்னியா, கன்னியா முடிஞ்சு லியோ, லியோ அப்படின்னா இந்த பீரியடில் தான் சிம்ம ராசியில் அந்த தசை நடக்குது. வர்கோவும் கன்னியாவும் சிம்ம ராசியில் நடக்குது.
சிம்ம ராசிக்கு நீங்க அர்கலா பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் அவருக்கு வந்து உதவியா இருக்கு அந்த நேரத்துல, கிரக உதவி கிரகங்கள் எந்தெந்த உதவி, அர்கலா அர்கலா அப்படின்னா பூட்டுதல், அந்த கிரகமானது அந்த வீட்டுக்கு உதவி நன்மை செய்யக்கூடியது, இதுக்கு வந்து அர்கலம்னு பேரு. விரோத அர்கலம், அந்த வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு விரோத அர்கலம்னு பேர். இப்போ இந்த லியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியாதிபதி ரெண்டுல இருந்து பார்க்கிறார், சூரியனே அந்த வீட்டை பார்க்கறாரு, லியோவை பார்க்கறாங்க. அது லியோவுக்கு அர்கலாவா இருக்கிறாரு. செவ்வாய் புதன் ரெண்டு பேரும், இங்க செவ்வாய் நம்ம பார்த்தோம் பத்துக்குடையவர், அந்த வீட்டுக்கு ரொம்ப அர்கலாவா இருக்கிறாரு. இங்க குரு பாத்தீங்க அப்படின்னா மேல குரு, குரு வக்கரத்துல இருந்துக்குன்னு ரெண்டு குடையவர் குரு, பதினொன்னு குடையவர் குரு, இங்க அஞ்சுல போய் உட்காந்துக்குன்னு பேரு புகழ் எடுத்துக்கூடிய அஞ்சா ஸ்தானத்துல உட்காந்துன்னு இந்த வீட்டுக்கு அர்கலாவா இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு குரு வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு, அர்கலாவா இருக்கிறாங்க. மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. திருப்பி 91 நம்ம இந்த இந்த அவரு அவருடைய அரசியல் பிரவேசத்தை நம்ம இங்க பாக்குறோம். எப்போ 91 அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அந்த வருஷத்தினுடைய திதி பிரவேசம், அந்த வருஷத்தினுடைய திதி பிரவேசம் நம்ம பார்க்கலாம். 91 அப்போ ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்ம 90 போடணும். 1990 ஹியர், 1990 திதி பிரவேசம். ஓகே, இங்க பாருங்க லக்னத்துல சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறார். பேசிக்காக போகும் டிவிஷன் சார்ஜ். இப்போதான் நம்மளுடைய டிகிரி பார்க்கணும். 22வது டிகிரியில் லக்னம் அமைஞ்சிருக்குது, 27வது டிகிரியில் சந்திரன் இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ், லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறது வந்து ரொம்ப க்ளோஸு. கேத்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு யாரை, நம்ம சந்திரன். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, 9வது டிகிரியில் இருக்காங்க. 9 7 நிறைய டிஃப்ரென்ஸ், ஆர்பிட் 8 ஆர்பிட் இருக்கணும், அதை தாண்டி இருக்கிறதுனால இவர் ரொம்ப தொந்தரவு பண்ணலை. யாரை, நம்மளுடைய சந்திரனை ரொம்ப தொந்தரவு பண்ணலை, ஒரு விஷயம், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதுக்கு யோகக்காரகனான கடக லக்னத்துக்கு யோகக்காரகனான செவ்வாய், அந்த செவ்வாய் ஆனவர் 8வது பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. 6 ரெண்டு ஒருத்தவருடைய சோர்ஸ், அவருடைய செல்வமோ அவருடைய படிப்போ இல்லை குடும்பத்திலேருந்து வரதோ ரெண்டாவது இடத்த நம்ம பார்க்கணும், ரெண்டாவது இடத்த நம்ம பார்க்கணும். 6வது இடம் அவரும் செய்யும் தொழில், செய்யும் வேலை, கடுமையாக உழைக்கிறது, சர்வீஸ் அப்படி சொல்லுவாங்க, ரெகுலர் டியூட்டி 6வது இடத்த பார்க்கறது. 10வது இடம் ஆக்சுவலாக அவர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது 10வது இடத்த பார்க்கறது. 9 அவருடைய 9 குரு போய் உட்காந்துருக்கிற பக்கத்தில் சுக்கரனோடு சேர்ந்துருக்காங்க. 4 11 சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒரு ராஜயோகமான டைம் இது. ஏன் அப்படின்னா 9 இது வந்து 2 போய் உட்காந்துருக்கிறாங்க. செவ்வாய் லக்னத்தை பார்க்குறது, லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்னைக்கு, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. அப்போ திதி பிரவேசம் என்பது அவருடைய பிறந்த நாள், அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடியதில் நம்ம பார்க்குறோம். இது 1990 ஆகஸ்ட் 12 திதி பிரவேச சாட்டை பார்க்குறோம். அப்போ இந்த 3 விஷயம், சந்திரன் லக்னத்திலே ரொம்ப லக்னாதிபதியோட ரொம்ப சேர்ந்துருக்காங்க, லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறது ஒரு ராஜயோகம். ரெண்டாவது 6 செவ்வாய் அவரு லக்னத்தை பார்க்குறாரு, 8வது பார்வையா பார்க்குறாரு, அது மிகப்பெரிய ராஜயோகம். 4 9 சேர்ந்து 10 போயிருக்கிறாங்க. அப்போ கன்ஃபார்மா அவருக்கு அந்த பதவி வர்றதுக்கு திதி பிரவேச சாட்டு நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அடுத்தது வருஷம் 1996 வருஷம் அவர் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டரா இருக்கிறாங்க. அந்த வருஷத்தை ஓபன் பண்ணலாம் நம்ம. இப்போ 96 முதல்ல பார்த்த மாதிரி செவ்வாய் தசை தான் நடக்குது. இங்க பார்த்தோம் நம்ம விம்சோத்ரி தசா போலாம். விம்சோத்ரி தசால செவ்வாய், 96 பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பீரியட் நடக்குது. 96 திருப்பி லக்னாதிபதிக்கு யோகக்காரகனான சுக்கரன், அவரும் 6 போய் உட்காந்துருக்கிறாங்க சர்வீஸில், அவரும் 10 இருக்கிறாரு. அந்த பீரியடில் மீண்டும் அவரை ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க, ரங்கசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. அந்த விஷயத்தை இங்கே பார்க்க முடியுது. காலச்சக்கர தசாவை போவோம், அதுவும் கன்ஃபார்ம் பண்ணதை பார்ப்போம். காலச்சக்கர தசா பார்த்தா அப்படின்னா இங்கே பாருங்க, தாரஸ் ரிஷபத்துக்கு ரிஷபராசி. முதல்ல நம்ம வந்து லியோவை பார்த்தோம், இப்போ நம்ம ரிஷபத்தை பார்க்குறோம்.
ரிஷபத்தில் யார் யாரெல்லாம் அர்களாவாக இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் பார்க்குறோம், குரு பார்க்குறோம், செவ்வாய் பார்க்குறோம். குருவுக்கு சனி இந்த இடத்துல மூணில் சனி நீச்சமாக இருந்துன்னு குருவோடைய அர்களாவை இவர் வாங்கிக்கிறாரு, விரோத அர்களாவை சனிக்கு இருக்கிறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சூரியன் பார்த்தோம் அப்படின்னா பிரகாசமாக இருக்கிறார் இந்த இடத்துல. அது மாத்திரம் இல்லாமல் பத்துக்குடையவர் அந்த ஆறு குடையவரை சந்திரனாக பார்க்குறாரு. இது ஒரு ராஜயோகமான ஒரு விஷயம். சந்திர மங்கள யோகம் ஏற்படுது. அப்போது தாரசோடைய பீரியடில் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு வந்திருக்கிறார். அதுதான் பாஸ்டில் நம்மளுக்கு தெரிவிக்கிறத வந்திருக்கிறாங்க பார்க்குறோம். இப்போ திதி பிரவேசம் போகலாம். திருப்பி 96 அப்படின்னா 95 இங்கே போட்டுக்கணும். ஏன்னா அவர் பிறந்தது ஆகஸ்ட் நம்ம பார்க்கணும். நடுவில் தான் அந்த பீரியட் நடந்தது, அதனால 95வது வருஷம் திதி பிரவேசம் பார்க்கலாம் நம்ம. அஞ்சு குடையவர் லக்னத்தில் சனியோடு சேர்ந்துருக்கிறாங்க. இவருடைய க்ளோசஸ்ட் ஃபார்ம் பார்ப்போம். 12வது டிகிரி ஸ்கார்பியோ, விருச்சிக லக்னம். லக்னத்து கூட வந்து குரு வந்து 1 உட்கார்ந்துருக்காரு, சனி வந்து 8 உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல 5 லக்னத்தில், 10 அஞ்சில், 5 பேர் புகழ் அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. 10 அஞ்சில் போய் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, ஜூபிட்டரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. இது ஒரு விதமான யோகம். அப்போது அவருக்கு அந்த வருஷத்துலேயும் யோகம் அமையுமா அப்படின்னா அமையும். ஏன் நம்ம வந்து திதி தசாம்சம் பார்க்குறோன்னா, தசாம்சம் தான் அவருடைய வேலை, ஒரு மனிதனுடைய வேலையை காட்டக்கூடியது தசாம்சம். அப்போ இந்த தசாம்சத்தில் அந்த யோகத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம காலச்சக்கர தசாவுக்கு போவோம். எப்போ 96 நம்ம பார்த்தோம், ரிஷபத்தில் சந்திரன், 10 செவ்வாய் சந்திரனை பார்க்குறாரு. சந்திரன் 6 4 உட்காந்துருக்கிறாங்க. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 2, 6, 10வது வீடு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுடைய வேலையை நிர்ணயிக்கிறது. 2 அவனுடைய சோர்ஸ், மனிதனுடைய சோர்ஸ் செல்வம், பேச்சு, அவர்கிட்ட அந்த மூலதனம் சொல்லுவோம் இல்லையா, அது எதுவானா இருக்கலாம். அந்த மூலதனம் 2வது வீடும், 6வது வீடு சர்வீஸு, ரெகுலர் டியூட்டி, காலையில் 8 சாயந்தரம் 6 வரைக்கும் ஆஃபீஸில் பார்க்குறாங்கன்னா ரெகுலராக ஒரு வேலை பார்க்கறது 6 வச்சு பார்க்கணும். 10வது குரோம் உண்மையான வேலை பார்க்கறது வந்து 10வது இடம். அப்போ பார்க்குறப்போ ரிஷபத்தில் இங்கே பார்க்குறாங்க. இது வந்து ஒரு இப்பொழுது 2001 அவர் சிஎம் பதவி அடைகிறார். அதற்கான கால அமைப்பு, அதற்கான ஜோதிட அமைப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். ராகு மகாதசா, ராகு மகாதசையில் குரு அந்தர்தசா, ராகு மகாதசையில் குரு அந்தர்தசா. ராகுவும் குருவும் எப்பயுமே வந்து ஒன்றா போக மாட்டாங்க. ராசி சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3-2 அவங்க பரிவர்த்தனை, 2-3 பரிவர்த்தனை. அந்த பரிவர்த்தனை வந்து ஒரு நல்ல பரிவர்த்தனையான்னு கேட்டால் ஒரு நல்ல பரிவர்த்தனை கிடையாது. ராசி சாட்டில் 2-3 பரிவர்த்தனை. உடல் ரீதியான விஷயங்கள் எப்போது இந்த ராகு பீரியட்ல, ஜூபிட்டர் பீரியடில், குருவோடைய பீரியடில், 2001 உடல் ரீதியான உபாதைகள் வந்திருக்கும் அவருக்கு. தசாம்சத்தை பார்ப்போம். தசாம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குருவானவர் 2-11 உடையவர். நம்ம பார்த்தோம் 2வது இடம் சோர்ஸ் பார்த்தோம், 5 இருக்காரு, வக்கரமாக இருக்காங்க. அந்த குருவானவர் லக்னத்தை பார்க்குறார், அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இந்த பீரியடில் அவருக்கு முதல்வர் பதவி, புதுவியினுடைய முதல்வர் பதவி கிடைச்சிது. இப்போது காலச்சக்கர தசா பார்ப்போம். காலச்சக்கர தசா இல்லை, கடகராசி. அந்த ராசிக்கு அந்த காலச்சக்கர தசை ராசியினுடைய அடிப்படையில் வச்சு தான் நடக்கும், எல்லாருக்கும் தெரியும். அந்த கடக ராசியில் நடக்குது. கடகத்திலேயே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பைசிஸ் அப்படின்னா மீன ராசி. இப்போது மீனத்தில் யார் யாரெல்லாம் மீன ராசிக்கு உதவியாக இருக்கிறாங்க, அர்களாவாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா லக்னாதிபதி, திருப்பி இங்கே பாருங்கள் யோகாதிபதி, ராகு, குரு, இவங்க 3 ரொம்ப முக்கியம். சனி அந்த வீட்டுக்கு நீச்சமாக இருந்தாலும், 3 நீச்சமாக இருந்தாலும், சனி 3 நீச்சம் யாருக்கு, திரு ரங்கசாமி அவர்களுக்கு, லக்னாதிபதி 3 நீச்சம். 3வது இடம் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், சில விஷயத்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா 3 ரொம்ப முக்கியமான விஷயம். பராக்கிரமம், அது அவருக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பராக்கிரமசாலி. பட் முடிவு எடுக்கிறதுல காலதாமதம் பண்ணுவார் சனி,
டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு எடுக்க மாட்டார் அவரு. ஏன் அப்படின்னா மூணுல சனி ஒரு ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறது, ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பண்றதுக்கு வந்து மூணாவது இடம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு கரேஜ். அந்த விஷயத்துல வந்து சனி நீச்சமா இருந்துட்டு டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அது அவர் லைஃப்ல வேலையை பொறுத்த வரைக்கும், அது அவருடைய செய்யும் சர்வீஸ் அந்த அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு சீக்கிரமா எட்டுறது கிடையாது. சரி, இப்போ சனி வந்து அந்த மீன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அர்கலமா அந்த வீட்டுக்கு உதவியா இருக்காங்க. லக்னாதிபதியும் கூட அந்த வீட்டுக்குடையவரே குருவானவர் அங்கிருந்து நஞ்சில உட்காந்துன்னு அந்த வீட்டை பாக்குறாரு. அந்த வீட்டுக்கு உதவியா இருக்காங்க தான் அர்கலமா இருக்கிறாரு. ராகு அண்ட் வீனஸ், வீனஸ் வந்து யாரு அப்படின்னா சுக்ரன், இங்க வந்து யோகக்காரகனா ராகுவோட சேர்ந்து மிகப்பெரிய பலத்துல 12ல உட்காந்துக்குன்னு அந்த வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அதனால ராஜ பதவியான அரசாங்கத்தில் சிஎம் அதாவது முதலமைச்சர் ஆகி இருக்காங்க. எப்போ 2001ல. இப்போ கேன்சருடைய தசை, கேன்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். போ கேன்சர் வந்து கடகராசியில நடந்திருக்கு, கடகத்துல மீன ராசியில நடந்திருக்கு. சரி, இப்போ இந்த பீரியட பார்த்தோமா, இப்போ 2008 வரைக்கும் அவர் சிஎம், 2008 வரைக்கும் அவர் சிஎம். 2008ல் அவர் பதவியில இல்லை, 2008ல் அவர் பதவியில இல்லை. ஏன் பதவியில இல்லை அப்படின்றது காலங்கள் இங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யாரு நம்மளுடைய முதல்வர் அவர் ரங்கசாமி அவர்கள் 2001ல் இருந்து 2008 வரைக்கும் இருந்தாங்க. 2008ல் பதவி போயிட்டு அவருக்கு, அந்த பதவி ஏன் போச்சு அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா லியோ, லியோ அப்படின்னா சிம்மராசி. முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த ஒரு சிம்மராசி அவருக்கு உதவியா இருந்தது. பட் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி உதவியா இல்லை இவருக்கு. இந்த இடத்துல தான் அவருடைய அவருடைய பதவி போன காலம். எங்க சிம்ம ராசியில காலச்சக்கர தசையில பதவி போன காலம். இதோடைய தசா புக்தியும் இதோடைய விம்சோத்ரி தசாவும் நம்ம பார்க்கலாம். இப்போ விம்சோத்ரி தசா 2008ல் பார்ப்போம். ராகு, ராகுவும் கேத்துவும், ராகுவும் கேத்துவும், கேத்து இருக்காரு இல்லையா இங்க 2008ல். சாரி, அவருக்கு மே மாசமே பதவி போயிடுது. 2008ல் மே மாசமே பதவி போயிடுது. அவருக்கு பதவி இல்லை அவருக்கு. இருங்க வரேன். 2000 செப்டம்பர் மாதம், மே மாதம்ல செப்டம்பர் மாதம் அவருக்கு பதவி போனது. அப்போது இங்கே மெர்க்குரி, மெர்க்குரி அப்படின்னா புதன், இந்த லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 5க்கும் 8க்கும் உடையவர், 8 இருக்கிறவர் 10 போய் உட்காந்துருக்கிறாங்க. 8 வந்து ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடியது, ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடியது, பிரேக் பண்ணக்கூடியது. 8 அதிபதி புதனானவர் எங்க 10 போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் பதவியை பறித்து விட்டார். புதனானவர் 2008 செப்டம்பர் மாதம் அவர் பதவியை பறித்து விட்டார். சரியா, அந்த வருஷத்தினுடைய சார்ட் பார்ப்போம். தாஜகான திதி பிரவேசம்னு தெரியும், நம்ம பேசியிருக்கோம் திதி பிரவேசம். ஒரு மனிதன் பிறந்த உடனே சூரியன் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரி வரும் வருஷம் வருஷம் அந்த சூரியனானவர் அந்த டிகிரியில் வரப்போ ஒரு புது சார்ட் எழுதணும், புதுசாக ஒரு ஜாதகம் எழுதப்படும் அந்த மனிதருக்கு, பிறந்தவருக்கு. அந்த வருஷம் எப்படி இருக்கும்னு அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம், அந்த வருஷமானது எப்படி இருக்கும்னு ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ 2008 அவருக்கு பதவி போன காலங்களை பார்ப்போம். அந்த செப்டம்பர் மாதம் 2008 திதி பிரவேசம் பார்க்கலாம் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் ராசி சக்கரம் பாருங்க, அழகா 10 குளிர் 10 இருக்காரா தெரியாது. ராசியை வச்சு பொதுவாக பார்ப்பாங்க. ராசி உடலை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய உடல் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கக்கூடிய உடல், அதை குறிக்கக்கூடியது. பட் தசாம்சம் தான் அவருக்கு தெளிவாக எடுத்து உரைக்கிறது, தசாம்சம் தான் ரொம்ப தெளிவாக எடுத்து உரைக்கிறது. இங்க பாருங்க, லக்னத்துல சனி நல்லது கிடையாது. அவரும் 2 கூடையவர் 3 கூடையவர் லக்னத்துல சனி. டிகிரி வைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். லக்னம் வந்து 5 டிகிரியில் ரொம்ப கண்டாண்டத்தில் இருக்குது அந்த வருஷமானது. அவருக்கு பிறப்பு வந்து தசாம்சத்தில் லக்னம் கண்டாந்தத்தில் டிகிரி இருக்குது. சனியானது 9 இருக்குது பாருங்கள். அப்போது லக்னத்து மேலே இருக்கார், 3 டிகிரிக்குள்ளே இருக்கார், ரொம்ப க்ளோசஸ்ட் டிகிரியில் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. லக்னாதிபதி 8 நீச்சமாக இருக்கிறாரு, நீச்சபங்க யோகம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா சந்திரனோட சேர்ந்துருக்கிறாரு, சந்திரன் 8 கூடையவரே, அது ஒரு யோகமானது. 8 கூடையவர் 8 இருந்தாலோ, 6 கூடையவர் 6 இருந்தாலோ, 12 கூடையவர் 12 இருந்தாலும் அது ஒரு யோகம். அப்போது இங்கே சந்திரன் இங்கே 8 லக்னாதிபதி குருவானவர் வக்ரகதியாகி 8 போய் நீச்சமாயிட்டார். பட் நம்ம என்ன பார்க்கணும், 2 6 10 பார்க்கணும். 9 கூடிய பாக்யாதிபதி,
ஒன்பது கூடிய பாக்யாதிபதி ஆறுல போய் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. ராகுவும் சூரியனும், ராகுவோட சாயா கிரகமானது சூரியனுடைய ஒளியை மறைத்து விடும், சூரியனுக்கு நல்லவர் இல்லை ராகு, அப்போ ஆறாவது இடம் பறிக்கப்பட்டு விட்டது. பத்தாவது இடத்த பார்க்கலாம். பத்தாவது இடத்துல ஆறு கூடியவர் நீச்சமா இருக்கிறார். அப்போ அதோடைய ஆறு சூரியன் போய் உட்கார்ந்துருக்க பாக்யாதிபதி இல்லை, இங்க சுக்கிரன் நீச்சமா இருக்கிறாரு. பத்து கூடியவரும் நீச்சமா போய் உட்கார்ந்துருக்கிறாரு நாலுல. அப்போ இந்த ஜாதகம் அமைப்பு, இந்த வருஷத்தினுடைய அமைப்பு நிச்சயமா அவருக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. பதவி அவருக்கு பறிக்கப்பட்டது. 2008 பதவியை இழந்தார். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2011 பார்க்கலாம். அதே ராகு தசை, இங்க பாத்தீங்கன்னா சுக்கரன் 2011 புத தசையில அவருக்கு பறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2011 சொந்தமா கட்சி அமைச்சாங்க, காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க. என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு கூடிய ஒரு கட்சியை ஸ்தாபனம் பண்ணாங்க. அந்த ஸ்தாபனத்துல நின்னாங்க, அவங்க தான் தலைமை ஏத்து நின்னாங்க என்ஆர் காங்கிரஸ்ல. 2011 பாத்தீங்க அப்படின்னா சுக்ரதசை, மகாதசை, உடுமகாதசையில சுக்ரதசை. நம்ம பார்த்தோம் சுக்கரன் வந்து யோக காரகனா 12 போய் உட்காந்துருக்காரு, ராகுவோட சேர்ந்திருக்காரு, ரொம்ப பலமா இருக்காரு. 12 சுக்கரன் ரொம்ப நல்ல விஷயம். அப்போ சுக்ரதசையில அவருக்கு வந்து மீண்டும் பதவி கொடுத்தது அற்புதமான ஒரு ஜெயிப்பு 2011. அதை இங்க பார்க்க முடியுது நம்மளால, ராகுவும் வீனஸும். இப்போ காலச்சக்கர தசாக்கு போலாம். 2011 அதே கடகராசி நடக்குது. 2011 பாத்தீங்க அப்படின்னா கேன்சர், கேன்சர் அப்படின்னா திருப்பி மீண்டும் கடகம், கடகமும் கடகமும் சேர்ந்திருக்கு. நம்ம பார்த்தோம் ஆறாவது இடம் ரொம்ப முக்கியமான இடம் பார்த்தோம். அந்த கடகராசி அங்கேயே இருக்கு, அந்த கடகத்துல கேத்து இருக்கிறாரு. அந்த அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்குடையவர் வந்து நாலுல போய் உச்சமா இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குடையவரை பத்து குடையவர் பாக்குறாரு. இவ்வளவு யோகங்கள் நடந்து சொந்தமா ஜம்முனு அவர் வந்து சிஎம் பதவியை மீண்டும் அடைகிறாரு 2011 வருஷம். இப்போ 2011 இருந்து 2016 வரைக்கும், 16 மீண்டும் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு 6 வருஷ காலங்கள்ல அவர் பதவியில் இருக்கிறாரு. முதல்ல ஜெயிக்கிறாரு, ரெண்டாவது எலெக்ஷன் நடக்கு 2016 ஒரு எலெக்ஷன், அதை பார்க்கலாம். அதுல அவர் சிஎம் பதவி இல்லை 2016. ரெண்டாயிரத்தி 2016 நடந்த எலெக்ஷன் பீரியட்ல அவர் சிஎம்மா இல்லை. ஏன் அப்படின்னா குரு மகாதசை ஆரம்பம், குரு குரு புக்தி ஆரம்பம், குரு மகாதசை. இங்கே ராசி சார்ட்ல பார்த்தீங்கன்னா 3-2 பரிவர்த்தன குருவானவர், அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாதுன்னு நம்ம முதலே தெரியும் நம்மளுக்கு. குருவுக்கும் ராகுவுக்கும் அந்த ஒரு பரிவர்த்தனை வந்து குரு சண்டால யோகத்தை கொடுக்குது, அதனால அந்த பீரியட்ல அவர் வரல. இப்போ 2021 நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். 2021 அவருடைய திதி பிரவேசம் பார்க்கலாம். 2021 நடக்கக்கூடிய திதி பிரவேசம் இங்க பாருங்க, லக்னாதிபதி 10 நீச்சமா இருக்கிறாரு, வக்கரகதி அடைஞ்சு உச்சமா இருந்து நீச்சமா இருக்கிறாரு 10. 8 கூடியவர் சூரியன் 11, 11 கூடிய செவ்வாய் வந்து 8 பரிவர்த்தனை. இது ஒரு விபரீத ராஜயோகம். 3, 6, 8, 11, 12 இது பரிவர்த்தனை இருந்தா இது ஒரு விதமான ராஜயோகம். ஆனா 10 8 போய் உட்கார்ந்துருது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா முதல்ல அவர் பதவி போன காலங்கள்ல 2008 பாத்தீங்க அப்படின்னா புதனானவர் 10 வந்து வந்திருக்கிறாரு. அந்த 8 இருக்கிறதுனால அந்த புதன் பதவியை பறிச்சார். இப்ப அதே போல 10 8 போய் உட்காந்து நல்ல விஷயம் கிடையாது இந்த வருஷத்துக்கான பீரியட். அப்போ இப்போ எலெக்ஷன் வந்து மே மாசம் 6 நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க, ரிசல்ட் வந்து மே மாசம் 6 அறிவிக்கிறாங்க. அப்போ செவ்வாயான ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அவருடைய பீரியட் வந்து செவ்வாயுடைய தசை நடக்குது, திதி அஷ்டோத்திரி தசான்னு திதி பிரவேசத்துல பார்க்கக்கூடிய காலங்கள். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த ஒரு 3 காலங்கள் திருப்பி அவருக்கு பர்த்டே ஆரம்பிக்குது. அந்த பர்த்டே காலங்கள் பாருங்க, ஜூலை மாசம் ஆரம்பிக்குது, நம்ம வந்து மே மாசம் 6 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
மே மாதம் போச்சுன்னா ஜூன் ஜூலை கரெக்டாக 2 மாதம் இடைவெளியில் அவருடைய பர்த்டே திருப்பி ஆரம்பிக்குது அவருக்கு. நம்ம கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் பர்த்டே அவருக்கு 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4 தானே பர்த்டே ஒரு ஒன்று சொல், இது தித்தி பிரவேசம் நான் சொன்னேன் நான், ஜோதிட வல்லுநர்களுக்கு இது தெரியும், இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது தெரியும். அப்படி பார்க்குறப்போ லக்னாதிபதி லக்னத்திலே தசாம்சத்தை பாருங்கள், லக்னாதிபதி லக்னத்திலே 2 கோடி 1 2 5 கோடி 1 5 6 7 பரிவர்த்தனை, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை, 10 கோடி 9 போய் உட்கார்ந்துருக்குறாங்க. இங்கே யோகாதிபதியான சுக்கரன் வந்து 12 இருக்கிறாங்க. முன்ன பின்ன சுப கிரகங்கள் சுபகர்த்தார் யோகம் லக்னத்தில் அமைஞ்சிருக்குது. அட்டகாசமான ஒரு பிரிய 3 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 3 மாதம் புதுவையில் எது வேணாலும் நடக்கலாம். மே ஜூன் ஜூலை காலகட்டங்களில் புதுவையில் எது வேணாலும் நடக்கலாம். முதல்ல இப்போ ஒரு ஜாதகம் தான் பார்த்துருக்கோம், மீதி நம்மளுக்கு 3 ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இந்த பீரியடு மிகவும் ராஜயோகமான ஒரு பீரியடாக நான் அவருக்கு பார்க்குறேன். ரங்கசாமி அவர்களுக்கு வாழ்க வளமுடன். திரு ஏ நமசிவாயம் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். அவர் பிறந்த தேதி 8 செப்டம்பர் 1969 காலையில் 6:05 பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காங்க. அவருடைய லக்னம் சிம்ம லக்னம். அவருடைய நட்சத்திரம் புஷ்யமி நட்சத்திரம், கடகராசியில் புஷ்யமி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சிம்ம லக்னம், லக்னாதிபதி லக்னத்தில் கேத்துவோடு இருக்கிறாரு. ராசி சார்ட்டில் 4 கோடி 1 4 இருக்கிறாரு. 9 சனி நீச்சமாகி வக்கரமாக இருக்கிறாங்க, அதனால் அது உச்சமாக எடுத்துக்கலாம் நம்ம ராசி சார்ட்டில். 10 பார்த்தோம் அப்படின்னா 6 கோடியவர் சூரியன் லக்னத்தில் இருக்காங்க. மீன லக்னம் 2 கோடி 1 2 10 கோடி 1 8 போய் உட்காந்துருக்கிறாரு. குரு 2க்கும் 10க்கும் சமசப்தகம், குருமங்கள யோகம். அவருடைய ஜாதகத்தில் 10வது வீட்டை பார்த்தோன்னா குருமங்கள யோகம். இது ஒரு பொதுவான இது. இப்போ 2016 அவர் ஜெயிச்சிருக்கிறார், 2016 ஜெயிச்சிருக்கிறாங்க. அவருக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, பாதிய 2.5 வருஷம் நீங்களும் 2.5 வருஷம் நானும் ஆண்டுக்கலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்றப்படாதனால அவர் 2021 ஜனவரி மாதம் அவர் வெளியே வந்துட்டார். அதையும் ஏன் வெளியே வந்தார், ஜாதகத்தில் எப்படி அது வெளியே வந்ததாருன்னு பார்க்கலாம். 2021 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு ஜாதகத்தின் மூலயமா இப்போ நம்ம அலசலாம். முதல்ல அவருடைய தசையை பார்ப்போம். காலச்சக்கர தசா, காலச்சக்கர தசா 2016 பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி திருப்பு மிதுன ராசியை வந்திருக்குது பாருங்கள். மிதுனம் அண்ட் மிதுனம் இங்க பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல சனி சுக்கிரன் குரு செவ்வாய் அர்கலா இவர்கள் எல்லாம் கை கொடுக்குறாங்க அந்த ராசிக்கு. யார் யாரு 10 கோடியவர் 2 கோடியவர் 11 கோடியவர் பார்க்குறாங்க. வீனஸ் வந்து 3க்கும் 8 கோடியவர். அவர் வந்து பாப்பியா இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு 3க்கும் 8க்கும் பாப்பியா இருந்தாலும் அவர் இருக்கும் இடம் நீச்சஸ்தானம் என்றதுனால வலு எழுந்திருக்கிறார் அவர், அதனால் வலு அதிகம் கிடையாது அவருக்கு. அந்த ஜெமினியில் இவர் வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்கிறார். இது அவருடைய ஜாதகத்தினுடைய பிறந்த தேதியை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம். அடுத்தது திதி பிரவேசா, 2016 திதி பிரவேசா பார்க்கலாம். இவர் பிறந்தது செப்டம்பர், எலெக்ஷன் முடிஞ்சது வந்து மே மாதமே முடிஞ்சிடுச்சு, அதனால் நம்மளுக்கு மே டேட்டு தான் வேணும். 16ஆம் தேதி மே டேட் வேணும், அதனால் நம்ம 2015 திதி பிரவேசத்தட்டினா மே டேட்டோடைய டீட்டெயில்ஸ் இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்க, ராசி சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7 4 கோடியவரும் 11 கோடியவரும் 7 கோடியவரும் யோகாதிபதியும் 7 போய் உட்காந்துருக்குறாங்க. அது ஒரு விதமான யோகம், விபரீத ராஜயோகம். 12 கோடியவரும் 8 கோடியவரும் 8 போய் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. 9 ராகு மரணக்கார ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு, ஆனால் புதன் அங்கே வலிமை பெற்று உச்சத்தில் இருக்கிற ராசி சார்ட். இப்போ நம்ம ராசி சார்ட் வேணால் ஜென்ரலாக பார்க்கறது ராசி சார்ட், பட் நம்ம தசாம்சத்தை பார்ப்போம். லக்னாதிபதி 12 சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் ரொம்ப விசேஷமான ஸ்தானம். 6 சூரியன், 6 அவருக்கு சூரியன். 11 கூடையவர்
ஆறுல சூரியன், ரெண்டு கூடியவர் ரெண்டுல இருக்கிறார், ஒன்பதும் ரெண்டும் ஏழும் ஒன்று கூடி நிறைய சோர்ஸ், அவருடைய சோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. செவ்வாய் சொந்த வீட்டிலே புதனோட சம்பந்தப்பட்டிருக்காரு, நிறைய சோர்ஸ். பத்துல பாத்தீங்கன்னா ராகு, பத்துல ராகு ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு கிரகமா ராகு வந்து பத்துல இருக்கிறாரு. இதுல ஆறு கூடையவரும் மூன்று கூடையவரும், அதாவது ஆறு கூடையவரும் மூன்று கூடையவரும் இந்த ஜாதகத்துக்கு குருவானவர் மூணுல உட்காந்துன்னு வர்ணக்காரக ஸ்தானத்துல இருக்கிறார். அவர் நல்ல இடம் கிடையாது, ஜூபிட்டருக்கு மூணாவது இடம். ஏன்னா மூன்றாம் இடம் பராக்கிரமஸ்தானம், அதுல குருவுக்கு சந்தோஷப்பட மாட்டார், அதனால அங்க அவருக்கு கிடையாது. மற்ற இடங்கள் பார்த்தோன்னா ஆறு ரெண்டு பத்து இது மூணு வேணும் நம்மளுக்கு. மூன்றுமே மிகவும் வலிமை தரக்கூடிய இடமாக கிரகங்களாக அங்க இருக்கிறதுனால நம்ம சொல்லலாம் அவருக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அவர் மினிஸ்டரா, பிடபிள்யூ மினிஸ்டரா புதுவையில 2016 புதுவையில அவர் வந்து நிறுவச்சார். இப்போ இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2021 ஜனவரி கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார், அவருக்கு பதவி போச்சு. ஏன் பதவி போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா பத்து கூடியவர் பத்துலேயே ராசியில பாருங்க, ஒன்பது கூடியவர் ஒன்பதுலேயே, அஞ்சு கூடியவர் அஞ்சுலேயே, மிகப்பெரிய ஒரு ராஜயோகமா இருக்குது ராசி சார்ட்ல. ஆனா தசாம்சத்துல அப்படி கிடையாது. நீங்க லக்னாதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறாரு, லக்னாதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறாரு, எட்டு கூடிய புதன் பத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ திதி அஷ்டோத்திரி தசான்னு திதி பிரவேசத்தை திதி அஷ்டோத்திரி தசா பார்த்தா ஜனவரி மாசம் அவருடைய பதவி வெளியே வந்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா ராகுவுடைய பீரியட்ல லக்னாதிபதியான ராகு. ஏன்னா கும்ப லக்னத்துக்கு ரெண்டு பேர் அதிபதி, ஒன்னு சனி ஒன்னு ராகு. ராகு அஞ்சுல உட்கார்ந்துருக்காரு, அவருடைய பேர் புகழை அவர் விலகி விட்டுட்டார் ராகு. இப்போ எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது, 2021 April 6 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய ரிசல்ட் May 6. இப்போ நம்மளுக்கு May 6 ரிசல்ட் வேணும். அப்போ இங்க ரிசல்ட் பார்க்குறப்போ சூரியனுடைய தசாபக்தி நடக்குது. ஏழு கூடியவர் நாளில் போய் உட்காந்துருக்கிறாரு, அஞ்சு கூடியவரோடைய பத்து கூடியவரோட அங்கே பரிவர்த்தனை. அஞ்சு கூடிய புதன் பத்துலேயும் எட்டு கூடிய புதன் பத்துலேயும் ரெண்டு பேரும் பார்வை கொடுக்குறாங்க. அங்கே செவ்வாய் வந்து நாளில் உட்காந்துருக்குற. மன்னிக்கணும், பின்னாடி வந்து சில நாய்ஸ், அதுக்காக. சரி, இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போகலாம். இப்போ சூரியனுடைய தசாபுக்தி நடக்குது, மிகவும் வலிமையா இருக்கும். ஏன்னா ஏழு வந்து அவரோட பார்ட்னர்ஷிப் நாலுல போய் உட்காந்துக்கிறாங்க, மூணு கூடிய செவ்வாயும் பத்து கூடிய செவ்வாயோடும் சேர்ந்துருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 யோகத்தை ரெண்டு பேரும் உண்டு பண்றாங்க, அதனால அவருக்கு வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. இப்போ அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமா இருக்குது, சரிங்களா. இப்பொழுது திரு நாராயண சுவாமி அவர்களை, அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். அவர் இப்போ எக்ஸ் சிஎம்மா இருந்திருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் பல ஆண்டு காலங்கள், 1985 பல ஆண்டு காலங்கள் வந்து ராஜ்யசபா எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருந்திருக்கிறாரு. ரொம்ப அது ரொம்ப காலகட்டம் அதிகன்றதுனால அவர் பிரவேசித்த காலம் 1985 அவருடைய பீரியடு, 2016 அவருடைய பீரியடு, எதிர்கால பீரியடை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சுலபமாக இருக்கிறதுக்காக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நீண்ட காலம் அவர் வந்து அரசியல் இருந்திருக்கிறாங்க, ஒரு ஒரு வருஷமும் அனலைஸ் பண்ண வேண்டாம். அவர் வந்ததுக்கான ரீசன் எது, எந்த கிரகம் அவருக்கு நல்லா எடுத்துட்டு வந்தது, 2016 அவர் சிஎம் ஆனார், அது எப்படி ஒரு ஸ்டேட் சிஎம் ஆயிருக்காங்க, யூனியன் டெரிட்டரி சிஎம். அதுக்கப்புறம் வந்து எதிர்காலம் 2021 எலெக்ஷன் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். அவர் பிறந்த டைம் May 30, 1947 9:30 பிறந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில் தான் பிறந்திருக்காங்க. ராசி கட்டத்தை பார்ப்போம். சந்திரன் பத்துல, லக்னாதிபதி 11, அஞ்சுல செவ்வாயும் சுக்கிரனும், தனுர் லக்னம் அவருக்கு, ராசியில தனுர் லக்னம். அவருடைய தசாம்சம் பாருங்க, எவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு தசாம்சம் பாருங்க. லக்னாதிபதியும் அஞ்சு கூடியவரும் ஆறு கூடியவரும் பத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, கூட சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், கூட வந்து சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு.
லக்னாதிபதி புதன், 17 சனி 25 டிகிரிலையும் சூரியன் வந்து 2 டிகிரிலையும் இருக்கிறார். ஆனால் 27 15 பார்த்தீங்கன்னா 8 டிகிரி குள்ள இவங்களுடைய ரொம்ப அற்புதமான ஒரு ராஜயோகம். 10 கூடிய ஒரு 10லையே, 5 கூடிய ஒரு 10ல பேர் புகழ் இதெல்லாம் தேடி கொடுக்கக்கூடிய சனி பகவான் புதனோடு சேர்ந்து 10ல போய் உட்காந்துருக்கிறாங்க. 12 கூடியவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், சூரியன் வந்து 2 டிகிரியில தான் இருக்கிறார், அவர் அப்போதான் உள்ள பிரவேசிச்சிருக்காரு. அப்போ 6 கூடியவர் ராகுவானவர் கும்ப மிதுன கன்யா லக்னத்துக்கு தசாம்சத்துல கன்யா லக்னத்துக்கு 6 கூடியவர் 8ல போய் உட்காந்துருக்க, அது ஒரு விபரீத ராஜயோகம். அது சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார், ராகுவும் சுக்கிரனை பார்க்கிறார், 9க்கும் 2க்கும் சம்பந்தப்பட்டு இங்க பாக்குறாரு. 6 2 சம்பந்தப்பட்டிருக்குது, 6 2 10 சம்பந்தப்பட்டிருக்குது. எப்படி 2ல சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு, 6 கூடியவர் 8ல இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு, 6ஆம் வீட்டில் 11 கூடியவர் இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி இருக்கிறாங்க. அப்போ ராகுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இங்க கொடுக்கலாம், வெயிட்டேஜ் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இப்போ முதல் தசாம்சம் தசையை பார்ப்போம். விம்சோத்ரி தசை 85 நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து ராஜ்யசபா எம்பியா முதல்ல உள்ள போறாங்க. குரு தசை ராகு புக்தி, இங்க பாத்தீங்கன்னா குரு தசையில ராகு புக்தியில உள்ள போறாரு. குரு தசையில ராகு புக்தியில நீங்க ஒன்னு கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, ரங்கசாமி அவர்களுக்கும் சரி நமசிவாய அவர்களுக்கும் சரி இவருக்கும் சரி, இந்த குரு ராகு குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க இந்த யோகத்துல. ஆனா அந்த மனிதனுடைய நடக்கக்கூடிய அப்போ அந்த புத்தி ரொம்ப இதுவா இல்லாம ஆனா தூக்கின்னு போய் நிறுத்திடுவாங்க, எது வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு லெவல்ல. அதுவும் இது மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டது அப்படின்னா ராகு வந்து அவர் வந்து பியூரோக்ரேட் நடுநிலையா இருப்பாரு, ஆனா அது செய்ய மாட்டேன். ராகுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. அப்போ ராகுவுடைய திசையில இவர் எம்பி ஆக்கி விட்டாங்க. இப்போ 85 இருந்து தொடர்ந்து அவர் எம்பியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 91 வரைக்கும் இருக்கிறாரு, 2003 2009 வரைக்கும் அவர் பதவியில் இருக்கிறாரு, அப்புறம் 2004 வரைக்கும் பதவியில் இருக்கிறாங்க. இப்படியே பதவி வகிச்சுனே வராங்க, 9 14 அப்படின்னு நிறையா, 2009 14 2016 21 ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னா அவர் புதுவியினுடைய முதல் மந்திரியாக இருக்கிறார், சிஎம் புதுவியோட முதல் மந்திரி. அப்போ அந்த பீரியட் நம்ம பார்ப்போம். திருப்பி அதே விம்சோத்திரி திசாவை பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா புது தசை, எப்படி ஏற்பட்ட தசை பாருங்க. அவர் லக்னாதிபதி 10ல அவரே சொந்த வீட்டில் இருக்கிறார், கூட 5 கூடியவரோடு இருக்கிறார். அப்போது கம்ப்ளீட் தசை 2004 2021 வரைக்கும் அப்படி ஒரு பட்ட தசை நடக்குது அவருக்கு. அதில் அவர் ஜெயிச்ச பீரியடு சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பீரியடு, திருப்பி எம்எல்ஏவாக நின்னாங்க, ஜான்குமார் அவர்கள் அதுக்கு இடம் கொடுத்தாங்க, அவர் நின்னார் ஜெயிச்சார் சம் பாலிடிக்ஸ் பாண்டிச்சேரியில். அப்போது அதே ராகு பீரியடு, முதல்லையும் ராகு பீரியடில் அவருக்கு உள்ளே வந்தார், அதே ராகு பீரியடில் திருப்பி மேல் பதவிக்கு போய் உக்காந்தார். ஓகேவா? 2016 திரு நாராயண சுவாமி அவர்களுடைய ஜாதகத்தில் இப்போ பதவி இல்லை, ரிசைன் பண்ணிட்டார். 21 பிப்ரவரி 22ஆம் தேதி அவருடைய பதவி ரிசைன் பண்ணிட்டாரு. முதல்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், புதுவை மாநிலத்தில் சட்டசபையில் இவருடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாக பலமாக இருக்குமா பலம் இல்லாமல் இருக்குமான்னு முதல்ல ஒரு ஆர்டிக்கல் நான் போட்டிருந்தேன், வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாட்டி அதை படிச்சுக்கோங்க. இப்போது அந்த பதவி போனதுக்கான காலத்தை பார்ப்போம். இப்போ நம்ம இவருடைய பர்த்டே வந்து மே, ஆனால் அவர் பதவி போனது வந்து பிப்ரவரி. அப்போது நம்ம வந்து 2020 தான் அவர் பர்த்டே நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியன் 2ல 2 கூடிய சூரியன் வந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க, லக்னம் வந்து கடக லக்னம், 2 கூடிய சோர்ஸ் அப்படின்னா அவருடைய அந்த பதவியை வகிக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் ஆனது லக்னத்தில் இருக்குது, ஒரு நல்ல விஷயம். ஆனால் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 கூடியவர் உட்கார்ந்துருக்கிறார், பாதகாதிபதி சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு செவ்வாயோட, செவ்வாய் நல்ல இடம் அந்த இடத்துல 2ல, ஏன்னா அவர் யோக காரகன், 10 கூடிய 2ல அற்புதமான ஒரு சோர்ஸ். ஆனால் அதை அந்த வலிமையை அந்த வலிமையை இழக்க செய்யறது 2 பேர் இருக்கிறாங்க, சுக்கரனும் ராகுவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க 8ல. இப்போ திதி அஷ்டோத்திரி தசை நம்ம போனோம் அப்படின்னா சூரியனுடைய தசையில, சூரியனுடைய தசையில அவருடைய வலிமை இழந்து காணப்படுகிறது.
இப்போ சூரியன் முடிஞ்சு சந்திரன்ல எலெக்ஷன் நடக்கும். அடுத்தது செவ்வாய், இங்க தான் ஒரு கேள்வி. இப்போ செவ்வாயில அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க செவ்வாய் திசையில. இப்ப நம்ம முதல்ல பார்த்த மாதிரி செவ்வாய் வலிமையுடையும் இருக்கிறாரானா இல்ல, ஏன்னா ராகுவோடையும் சுக்கரனுடையும் சம்பந்தப்பட்டு ரெண்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை வந்து சனி பார்க்கிறாரு, எட்டுக்கூடிய சனி பார்க்கிறாரு. அவர் வக்ரகதியில் இருக்கிறாரு, சுக்கரனும் வக்ரகதியில் இருக்கிறாங்க. இவருடைய அந்த சிஎம் பதவி மீண்டும் கிடைக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கிறது. அவருக்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய தசா, அவருக்கு விம்சோத்ரி தசா நடக்குது இல்லையா, அவருடைய உடுமகா தசை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய தசை, அதில் சனி நடந்துன்னு இருக்கு. இப்போ சனி தசையில தான் அவருக்கு பதவி போச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாத காலங்களில் இந்த வருஷத்தில் கம்ப்ளீட்டாக அவர் புத தசை முடிஞ்சிடும். புத தசை முடிஞ்சு அவருக்கு கேத்து தசை ஆரம்பிக்க போகுது. 2020-21 டிசம்பர் மாதத்துலேருந்து கேத்து தசை. அது வந்து அந்த தசையானது, அந்த தசாபுக்தியானது கேத்து எப்பவுமே தெரிஞ்சிருக்கும் ஜாதக ரீதியாக. அவர் டிட்டாச்மெண்ட்டை கொடுக்கக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்த வரைக்கும் இப்போது கூறுகிறேன், திரு நாராயண சுவாமி அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துறந்து விடுவார், ரிட்டைர்மெண்ட் வாங்கி விடுவார் என்று என் மனது ஆழமாக கூறுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இப்பொழுது கடைசி அத்தியாயத்தில் உள்ளோம். இவர்களுடைய ஜாதகத்தை மிகவும் ஆழமாக அலசி ஆராய்ந்தோம். அதில் வெற்றி வாய்ப்பிற்கு, நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்புக்கு யாருக்கு அதிகமாக உள்ளது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சான்சஸ் ஆஃப் வின்னிங் டியூரிங் எலெக்ஷன் பீரியட், 88% திரு நமசிவாயம் அவர்களுக்கும், 88% திரு நமசிவாயம் அவர்களுக்கும், 72% திரு ரங்கசுவாமி அவர்களுக்கும், 72% திரு ரங்கசுவாமி அவர்களுக்கும், 53% திரு நாராயணசுவாமி அவர்களுக்கும் உள்ளது. சான்சஸ் ஆஃப் வின்னிங் டியூரிங் எலெக்ஷன் பீரியட்ல பார்த்தோம், 88, 72, 53. இதில் இன்னொரு வார்த்தை கீழே நான் சேர்த்துருக்கிறேன் பாருங்க, சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஆஃப்டர் எலெக்ஷன் பீரியட். இதில் பல பேருக்கு குழப்பம் வரலாம், ஜூரிங் ஆஃப்டர்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கலாம். நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தில் பார்க்குறப்போ அவங்களுடைய திதி பிரவேச சார்ட்டை பார்க்குறோம். திதி பிரவேசம் என்பது என்னன்னா, பெரிய ஆட்கள், ராஜாக்கு, மந்திரிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு, பிஸ்னஸ்மேன், இவங்களுக்கு ஒரு ஒரு வருஷமும் ஜாதகம் எழுதப்படும். சாமானிய பட்டர்களுக்கு அது தெரியறது கிடையாது. விம்சோத்திரி திசையை பாருங்க சுவாமி, அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரு ஒரு வருஷமும் ஜாதகம் எழுதப்பட வேண்டும். எந்த மாதத்தில் எது நடக்கும், இது இந்த வருஷம் இது ஆரம்பிக்கலாமா, இந்த வருஷம் இப்படி போகுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவர்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது அந்த வருஷத்தினுடைய திதி பிரவேச சார்ட். இவர்களுடைய மூன்று பேருடைய வெற்றியும் தோல்வியும், இந்த இரண்டையும் நிர்ணயித்தது திதி பிரவேச சார்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, விம்சோத்ரி தசை எடுத்துக்கணும், காலச்சக்கர தசை எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணினே வந்தோம். நீங்கள் முற்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பண்ணியிருப்போம். அப்படி பார்க்குறப்போ திரு நமசிவாயம் அவர்கள் செப்டம்பர் 3 அவருக்கு 2021 பிறந்த நாள், சூரியன் அதே டிகிரியில் அதே இடத்துல வரப்போ அவருக்கு அந்த ஜாதகம் எழுதப்படும். இது திதி பிரவேசா என்று கூறுவார்கள். ஜோதிட வல்லுநர்களுக்கு தெரியும், படிக்கின்ற மாணவர்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ அந்த டீட்டெயிலுக்கு நம்ம போக வேண்டாம். திதி பிரவேச சார்ட்டை நம்ம பார்க்குறப்போ சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது 4 மாத காலங்கள், மே மாதம் முடிஞ்சு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர் போல் மீதி ஜூலை, சாரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 3 மாதம்தான் இருக்குது. நடுவில் இவருடைய பர்த்டேக்கு, நமசிவாயம், திரு நமசிவாயம் அவர்களுடைய பர்த்டேக்கு 3 மாத காலங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் திரு ரங்கசுவாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மே, ஜூன் மாதம், ஜூலை மாதம், மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க 6 தேதி, ஜூன் அண்ட் ஜூலை 30 தேதி இவருக்கு பர்த்டே ஆரம்பிக்குது. யாருக்கு, திரு ரங்கசுவாமி அவர்களுக்கு. அவருடைய பிறந்த நாள், அது சூரியனானது அதே இடத்துல அதே டிகிரியில் வரப்போ அவருக்கு ஜாதகம் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதின ஜாதகம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம், வீடியோவில் டீட்டெயிலாக அதை பற்றி கொடுத்துருக்கோம் முற்பகுதியில். அப்படி பார்க்குறப்போ சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஆஃப்டர் எலெக்ஷன் பீரியட், திரு நமசிவாயம் அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொண்டால்,
எந்தவிதமான சலனமும் இல்லாமல் தக்க வைத்து கொண்டால் அது நீடிக்கும். ஆனால் அப்படி இருக்குமான்னு என்னால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, அதோடைய பார்ட்னர்ஷிப் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு நிறைய தொந்தரவு வரதை நம்ம பார்த்தோம். ஒரு ஒரு கிரகங்களை பார்த்தோம், எந்த கிரகம் தொந்தரவா இருக்கிறத பார்த்தோம், எந்த விதமான பூஜைகள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பின்பகுதியில் நம்ம பார்க்கலாம். அப்படி அவருடைய ஜாதகத்தில், இந்த பிறந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்குறப்போ மிகவும் கடினமாக இருக்குது. 72% தான் அவருக்கு சான்சஸ் உண்டு. யாருக்கு? திரு நமசிவாயம் அவர்களுக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா, திரு ரங்கசாமி அவர்களுக்கு பார்த்தோன்னா மிகவும் அற்புதமான காலம். ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம், அவர் பர்த்டேக்கு அப்புறம் மிகவும் அற்புதமான காலம். அப்போ இந்த 3 மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ஒரு 3 மாத காலங்கள் இழுபறியில் இருக்குமா, இல்லது திரு நமசிவாயம் அவர்களே தக்க வைத்துக் கொள்வாரா, இல்லை அதிலிருந்து விடுபட்டு இங்கே வருமா, இந்த ரீ எலெக்ஷன் வருமா, இதெல்லாம் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். இது இறைவனுடைய சித்தம். என்னுடைய பார்வையில், என்னுடைய குரு அனுகிரகத்தில் நான் பார்த்த பார்வையும், நான் கற்ற கல்வியும், என்னுடைய பூஜையுடைய பலன்களாக இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மூவருடைய ஜாதகத்தை பார்த்தோம். அதில் யார் யாருக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது, யாருக்கு வாய்ப்பு கம்மியாக உள்ளதுன்றதை பார்த்தோம். நம்ம இப்போ என்னுடைய பார்வையில் ஜாதகம் என்ன பார்வையை எனக்கு காட்டியதோ அந்த பார்வையில தான் நான் பார்த்துருக்கேன். இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆழமான புரிதல் இருக்கலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பதிவை பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஜாதகத்தினுடைய நுட்பமும் புரியும். நான் எங்கிருந்து எந்த விதமான ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு நான் வச்சேன்றது புரியும். அப்போது முதல் எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷன் டைம் அனௌன்ஸ் பண்ணப்போ யார் ஜெயிப்பா, அதுலேருந்து 3 மாத காலங்கள் புதுவியோடைய நிலைமை எப்படி இருக்கும், அடுத்தது யார் வருவா, யார் வரத்துக்கு வாய்ப்பு, எப்படி தக்க வச்சுக்கணுன்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஏதாவது வினாக்கள் இருந்தால் எழுப்புங்க. நான் முகநூல் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்று வாழ்க வளமுடன்.